रोमन न्यूमरल्स। रूल नंबर 1 जो कंप्लीट பண்ணிட்டோம் இப்போ ரூல் நம்பர் 3 பார்க்க போறோம். ரோமன்ஸ் யூஸ் தி 7 பேசிக் சிம்பல்ஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் I V X L C D and M டு ரைட் நம்பர்ஸ். சோ நீங்க சார்ட்ல பார்த்துட்டிருக்கிறது சிம்பல் அண்ட் देयर கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். சோ இது தெரியாம உங்களால ரோமன் நியூமரல் ஃபார்ம் பண்ண முடியாது. சோ இந்த 7 பேசிக் சிம்பல்ஸ்ோட வேல்யூஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ மூவிங் ஆன் டு ரூல் நம்பர் 3. A symbol can be repeated up to a maximum of 3 times. நீங்க பார்த்துட்டு இருக்க சிம்பலை வந்து மேக்ஸிமம் 3 டைம்ஸ் தான் ரிபீட் பண்ண முடியும். அதுக்கு மேல ரிபீட் பண்ண முடியாது. சோ இதுதான் ரூல் நம்பர் 3. சோ 3 டைம்ஸ் ரிபீட் பண்ணும்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணனும்னா when a numeral is repeated, ரிபீட் ஆகும்போது for example xx or triple x or triple c அந்த மாதிரி இருக்கும்போது then we multiply its value. இப்ப c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 by the number of times it is repeated. 2 times repeat panninga 2 ala multiply panuvinga, 3 times repeat panirundinga 3 ala multiply pannu. Idha rule number 3 la second one nama panirkom. Third one indhila vandu or restriction pathina symbol v l d are never repeated. Adha repeat panave mudiyadhu. Double times v podrathu, triple times v or else double time l, triple time l, double times vandu d or triple time vandu d, indha mari repeat e aagadhu. So v l d are never repeated. Other symbols can be repeated but maximum of 3 times are repeat பண்ணணும். So 3 times repeat பண்ணும்போது எப்படி calculate பண்ணுவீங்கன்னா அதோட value multiplied by number of times. So rule number 3 க்கு நீங்க example பார்த்தா உங்களுக்கு புரியும். So first condition வந்து a symbol can be repeated up to a maximum of 3 times are repeat பண்ண முடியும். So 3 times repeat பண்ணும்போது அது எப்படி calculate பண்ணுவீங்கன்னா when a numeral is repeated then we multiply its value by the number of times it is repeated. So third restriction pathina vld symbol or never repeated. And rule number 3 vld matto symbol da repeat panna mudiyadhu. So nama eduthirukka letter inga pathina I. So I oda value vandu namakku theriyum 1. So idhe neenga eppadi eduthalana 1 plus 1 which is equal to 2 or else I ஓட வேல்யூ 1 எத்தனை டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு 1 2 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன சொல்லி எடுத்தோம் வேல்யூ மல்டிப்ளைட் பை எத்தனை டைம்ஸ் ரிபீட்டட் 2 2 டைம்ஸ் ரிபீட்டட் இது வந்து வேல்யூ. சோ 1 into 2 is equal to 2. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுபடி நீங்க பண்ணிடுங்க. சோ இது வந்து I வந்து 2 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து 3 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு. இங்க 3 இருந்ததுல என்ன பண்ணுவீங்க 1 plus போடுவீங்க 1 plus 1 plus 1 3. சோ 1 2 3 3 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கனால வேல்யூ சேம் தான். ஐயோட வேல்யூ 1 3 டைம்ஸ் ரிபீட் ஆகும்போது 1 into 3 which is equal to 3. சோ இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணனும். x ஓட சிம்பல் அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 10. So இது ஒரு 10 இது ஒரு 10 இது ஒரு 10 which means 10 plus 10 plus 10 which is equal to 20 plus 10 30 or else இது எப்படி எழுதலாம்னா x ஓட வேல்யூ வந்து 10 into எத்தனை டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு 1 2 3 3 டைம்ஸ். So 10 into 3 is 30. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 10 ஓட வேல்யூ 10 sorry x ஓட வேல்யூ 10 இங்க ஒரு x ஓட வேல்யூ 10. So 10 plus 10 is equal to 20 நம்ம எழுதுவோம். Or else x ஓட வேல்யூ வந்து 10 into எத்தனை டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு 1 2 2 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு. So 20. Next example பாத்தீங்கன்னா CC. C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 100. So 100 plus 100 which is equal to 200. Whereas inga pathina 3 times repeat a irukku. So 100 plus 100 plus 100 which is equal to 300. So or else simple neenga panninga c oda value 100 into ethana times repeat a irukku 2. So inga pathina c oda value 100 into ethana times repeat a irukku 3. So 100 into 2 is 200, 100 into 3 is 300. Likewise, நீங்க வந்து examples நீங்க try பண்ணலாம் but make sure
third condition நம்ம போட்டுக்கும் VLDR never repeated இந்த examplesலாம் வந்து conditions வந்து satisfy ஆகுதான் பார்க்கலாம் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா same symbols தான் படிப்போம் repeated எத்தனை டைம்ஸ் னு பாருங்க 1 2 3 4 4 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு பட் நமக்கு கண்டிஷன் என்னன்னா a symbol can be repeated up to a maximum of 3 times தான் இது வந்து greater than 3ன்றனால இத வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் இது வந்து ரோமன் நியூமரல எழுத முடியாது then இங்க VV பாத்துக்கிங்க நாம சொல்லி எடுத்த கண்டிஷன்ல V வந்துட்டு never repeated V L and D are never repeated இங்கேயும் பாத்தினா ரிபீட் ஆயிருக்கு சோ இது ரோமன் நியூமரல எழுத முடியாது L உ ரிபீட் ஆயிருக்கு ரோமன் நியூமரல எழுத முடியாது சோ DD இது பாத்தீங்கன்னா never repeated பாத்துக்கோம் பட் இங்க வந்து 2 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு இங்க 3 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு இங்கேயும் 2 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு சோ இது ரோமன் நியூமரல எழுத முடியாது தென் இங்க பாத்தீங்கன்னா x வந்து ரிபீட் ஆயிருக்கு பட் எத்தனை டைம்ஸ் 1 2 3 4 and 5 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு பட் a symbol can be repeated up to max எவ்வளவு இருக்கணும் maximum of 3 டைம்ஸ் தான் இருக்கும் பட் இங்க 5 ஆ இருக்கு சோ இதுவும் வந்து ரோமன் நியூமரல்ல எழுத முடியாது இதல வந்தாங்க கண்டிஷன்ஸ் சோ அக்கார்டிங் டு ரூல் நம்பர் 3 a symbol can be repeated up to a maximum of 3 டைம்ஸ் When a numeral is repeated, then we multiply its value by the number of times it is repeated. V, L, and D are never repeated. Thank you for watching this video.